ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அல்ஷிஃபா ப்ராப்பர்ட்டிஸ் மூலயமா உங்களை எல்லாத்தையும் சந்திக்கிறதுல பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். போன வாரம் இடம் விற்காமல் இருப்பதற்கான முக்கிய மூன்று காரணங்களை பற்றி பார்த்துருந்தோம். அதனைத் தொடர்ந்து இந்த வாரம் ஒரு இடத்திற்கு விலை நிர்ணயம் எவ்வாறு செய்தல் என்பதை பற்றி பார்க்கறதுக்கு இருக்கும். ரியல் எஸ்டேட்டில் விலை நிர்ணயம் என்பது வந்து ஒரு ட்ரிக்கியான சப்ஜெக்ட், பெரிய சப்ஜெக்டும் கூட. நான் ஏன் அப்படி சொல்கிறேன்னாக்க, எவ்வளவோ நபர்கள் தங்களுடைய இடத்தை எத்தனை முறை விற்றிருந்தாலும் கூட அவங்களுக்கு நம்ம இடத்த நம்ம கரெக்டான விலைக்கு விற்கிறோமா என்கிற ஐயப்பாடு கடைசி வரைக்கும் இருந்து கொண்டே இருக்கும். இதுதான் நிதர்சனம். ஏன் அப்படி இருக்குது, நம்மளுடைய பொருளுக்கு நம்ம விலை நிர்ணயம் எவ்வாறு செய்தல் ங்கிறத வந்து நம்ம பார்க்கலாம். ரியல் எஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் விலை நிர்ணயம் என்பது மற்ற துறைகளைப் போல அல்ல. பெரும்பாலும் சப்ளை அண்ட் டிமாண்ட் பொறுத்தே அமைஞ்சிருக்கு. மார்க்கெட்டில் எவ்வளோ சப்ளை இருக்குது, அதை வாங்குறதுக்கு எவ்வளோ டிமாண்ட் இருக்குது, இது ஃபர்ஸ்ட் ஃபேக்டர். ரெண்டாவது முக்கியமான ஒரு அம்சம் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, பையர்ஸோட பொட்டன்ஷியல். பையர் எவ்வளவு ரூபாய்க்கு வாங்குறதுக்கு அந்த இடத்துக்கு தயாராக இருக்காங்கங்கிறது ரெண்டாவது ஃபேக்டர். மூணாவது ஃபேக்டர் என்னென்னாக்கா, செல்லர்ஸ் டைம் லைன். முதல் ஃபேக்டர் சப்ளை அண்ட் டிமாண்ட். எங்கள் ஊரில் இருக்குது, எங்கள் ஊரில் விற்கிறதுக்காக பெரும்பாலும் நிறைய இடங்கள் இல்லை. இருக்கிற இடங்களே தான் யாராவது குடியிருக்கிறவங்களே தான் விற்றுக்கிட்டு இருக்காங்க. எங்கள் பட்சத்தில் விலை நிர்ணயம் எப்படி இருக்கும் நினைக்கல, உங்களுக்கு இப்போ தெரியுது சப்ளை ரொம்ப கம்மியாக இருக்குது. புதுசாக எதுவும் குடியிருப்பு மனைப்பிரிவுகள் அல்ல, டிமாண்ட் அதிகமாக இருக்குது. இந்த ஊரில் இடம் தேடக்கூடியவர்கள் அதிகமாக இருக்காங்க. அந்தபோது உங்களுக்கு நேச்சுரலாகவே விலை அதிகமாகும். என்றைக்கு எந்த பொருளாக இருக்கணும், சப்ளை கம்மியாகவும் டிமாண்ட் அதிகமாகவும் இருந்தால் விலை ஏறத்தான் செய்யும். ரியல் எஸ்டேட்டில் இதே தான், சப்ளை கம்மியாக இருக்குது டிமாண்ட் அதிகமாக இருக்குன்னா உங்களுக்கு விலை அதிகமாக இருக்குது, ரைட். ஆனால் எவ்வளவு விலை, எவ்வளவு விலை ங்கிறது பையர்ஸ் பொட்டன்ஷியல், இது ரெண்டாவது ஃபேக்டராக நம்ம சொல்கிறோம். இப்போ எங்கள் ஊரில் இடமே இல்லைங்க, ரொம்ப கம்மியான இடம் தான் வைக்கிறதுக்கு இருக்குது, சப்ளை கம்மி. ஆனால் நிறையா பேர் இடம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, ஓகே. ஆனால் இதனால் நான் எங்கள் ஊரில் 2000 சொல்கிறாங்க, ஏன்னா வேறு இடமே கிடையாது, சதுரடி 2000 வாங்கிக்கிங்க அப்படின்னு சொன்னாக்க அது விலையாகிடுமான்னா, அது விலையாகும் எந்த பட்சத்தில் என்றால் வாங்குபவர்கள் இருப்பார்களே ஆனால். நான் 2000 சொல்லிக்கிட்டு இருக்கேங்க, ஆனால் வாங்கிறதுக்கு ஆளே இல்லைன்னாக்க உங்கள் இடத்துடைய மதிப்போ இல்லை உங்கள் இடமோ 2000 விற்காது. இதை நீங்கள் கருத்தில் கொள்ளணும். சந்தையில் டிமாண்டு நிறையா இருக்குது, சப்ளை ரொம்ப கம்மியாக இருக்குது, இடங்கள் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது, அதனால் நான் சொல்கிற விலைக்கு யாராவது வாங்குவாங்கன்னு எதிர்பார்க்குறது தப்பு. வாங்குறவங்க எந்த அளவுக்கு பொட்டன்ஷியலாக வாங்குறதுக்கு தயாராக இருக்காங்கங்கிறது ஒரு முக்கிய பங்கு. இந்த வாங்குறவங்களுடைய பொட்டன்ஷியல்னு நம்ம சொல்கிறாங்கள, இது பல விஷயங்களால் நிர்ணயிக்கப்படுகிறது. உதாரணத்துக்கு நாட்டினுடைய பொருளாதாரம், பணப்புழக்கம், பணவீக்கம், இது எல்லாமே வாங்குறவங்களுடைய திறனை நிர்ணயம் செய்கின்றது. அதனால தான் இப்போது நம் நாட்டுடைய பொருளாதாரம் பலகீனமாக இருக்கும் கட்டத்தில் வாங்குறவங்களுடைய திறன் கம்மியாயிரும், அப்போ நேச்சுரலாக ப்ரைஸ் வந்து ரிடியூஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இதையும் கருத்தில் கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்குது. மூணாவதாக
நாங்கள் சொல்லக்கூடிய ஃபேக்டர் விலை நிர்ணயத்தில் பங்கு வகிக்கிறது வந்து செல்லர்ஸோட டைம் லைன். விற்கிறவங்க எவ்வளோ காலத்துக்குள்ளே தங்களுடைய பொருளை விற்கணும்னு கருதுகிறாங்கங்கிறதும் விலை நிர்ணயத்தில் ஒரு பங்கு வகிக்கிறது. விற்கிறவங்க ஒரு தேவைக்காக விற்கக்கூடியவர்களாக அவர்களுடைய தேவைக்காக விற்கக்கூடியவர்களாக இருப்பார்களே ஆனால் அவங்களால எவ்வளோ காலங்கள் பொறுத்திருக்க முடியும்ங்கிறத அந்த அவங்களால ஒரு 6 மாதம் தான் பொறுத்திருக்க முடியும், 6 மாதத்தில் விலை கேட்குறவங்க வந்து கம்மியாக கேட்குறாங்கன்னாக்க சில நேரங்களில் அவர்கள் முன் வந்துடுவாங்க. அது அந்த விலை நிர்ணயத்துடைய ஒரு ஃபேக்டராக கருதுவோம். ப்ரிடாமினாக ரியல் எஸ்டேட்டில் விலை நிர்ணயம் இதுதாங்க மொதல் சப்ளை அண்ட் டிமாண்ட் ஃபேக்டர். எவ்வளோ சப்ளை மார்க்கெட்டில் இருக்குது அதுக்கு டிமாண்ட் எப்படி இருக்குங்கிறது. ரெண்டாவது பையர்ஸ் பொட்டன்ஷியல், வாங்குகிறவங்க எவ்வளவு விலைக்கு உங்களுடைய ரியல் எஸ்டேட்டை வாங்குறதுக்கு தயாராக இருக்காங்கங்கிறது. முன்பே சொன்ன மாதிரி இந்த பையர்ஸ் பொட்டன்ஷியல்ங்கிறது வந்து மார்க்கெட் கண்டிஷன்ஸ்னால தான் நிர்ணயிக்கப்படுது. மூணாவது செல்லர்ஸ் டைம்லைன், விற்கிறவங்க எத்தனை காலங்களுக்குள் தங்களுடைய பொருளை விற்கணும்னு நினைக்கிறாங்கங்கிறது இருக்குது. இதில் ஒரு சின்ன அனுபவம், விற்பனை விற்கக்கூடியவங்க நிறைய பேர் செய்கிற தப்புங்கிறத நாங்கள் பார்க்குறத பகிர்ந்துக்கிறதுக்கு ஆசைப்பட்றோம். விற்கக்கூடியவர்கள் எப்போவுமே சந்தை மதிப்பை விட அதிகமாக விற்கிறதுக்கு தான் ஆசைப்படுவாங்க. இது இயல்பு தான், இது மார்க்கெட் ப்ரைஸோடு தன்னுடைய விலையை கொஞ்சம் இடத்துக்கு கூட்டி சொல்லுவாங்க. இதில் நாங்கள் என்ன தவறுதலாக பார்க்குறோம்னாக்க சந்தைப்படுத்தும் பொழுது ஆரம்ப கட்டத்தில் தன்னுடைய பொருட்கு உதாரணத்துக்கு 2000 ரூபா விற்கக்கூடிய இடங்களில் தன்னுடைய பொருளுக்கு 3000 ரூபான்னு விலை சொல்லிடுவாங்க. 3000 ரூபான்னு விலை சொல்லும் பட்சத்தில் வாங்குறவங்க யாருமே தயாராக இருக்க மாட்டாங்க. முதல் நபர் வருவார், 2வது நபர் வருவார், 3வது நபர் வருவாங்க, எல்லாம் வந்து இடத்த பார்த்துட்டு போவாங்க. ஆனால் விலை ரேட்டு கூட சொல்கிறாங்க, கூட சொல்கிறாங்க, கூட சொல்கிறாங்கன்னு தவிர்த்துட்டு வாங்காமல் விட்டுருவாங்க. இப்போது விற்கிறவங்களுக்கு அவங்களுடைய தேவை காலகட்டம் கம்மியானவுடனே இவங்க போய் வாங்குறவங்கள்ட்ட இல்லை நான் இப்போ கம்மியாக கொடுக்குறேன்னு சொன்னோன்னே வாங்குறவங்க ரொம்ப விலை கம்மியாக எதிர்பார்க்க ஆரம்பிச்சிடுவாங்க. இது நாங்கள் பெரும்பாலும் நிறைய இடங்களில் நடக்கக்கூடிய ஒரு சம்பவமாக பார்க்குறோம். அதனால் விற்கிறவங்க தன்னுடைய பொருளை சந்தைப்படுத்தும் போது சந்தை மதிப்பை அனுசரித்து சொல்லுங்கள். எனக்கு இவ்வளோ காலகட்டத்தில் நான் விற்கணும்னு இருக்கும் பட்சத்தில் தங்களுடைய நிர்ணயித்த விலைக்கு வாங்கணும்னு எதிர்பார்க்காதீங்க. அட்லீஸ்ட் கொஞ்சம் ஆரம்பத்திலே கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறதுக்கு அனுசரித்து போகிறதுக்கு முயற்சி செய்யுங்கள். இல்லைன்னாக்க பின்னாடி உங்களுக்கான காலமோ நேரமோ இல்லாத கட்டத்தில் ரொம்ப குறைவான விலைக்கு வாங்கக்கூடியவர்கள் கேட்பாங்க. இந்த தவிர நீங்கள் கண்டிப்பாக விற்கிறவங்க தவிர்த்துக்கணுங்கிறது எங்களுடைய ஒரு சின்ன வேண்டுகோள். அதனால் கரெக்டாக உங்களுக்கு எவ்வளோ நேரம் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அனுசரித்து விலை சொல்லி நல்ல விலைக்கு விற்பதற்கு, நல்ல விலை என்பது சந்தை விலை, சந்தை விலைக்கு விற்பதற்கு என்பதற்கு நிச்சயமாக முயற்சி செய்யுங்கள். திருப்பி இப்போ சம்மோ விலை நிர்ணயம் என்பது ப்ரிடாமினாக இந்த 3 ஃபேக்டர்ஸில் தான், சப்ளை அண்ட் டிமாண்ட் 1, பையர்ஸ் பையிங் பொட்டன்ஷியல் 2. பையர்ஸ் பையிங் பொட்டன்ஷியல்னு நம்ம சொல்லும்போது மார்க்கெட் கண்டிஷன்ஸை பொறுத்து தான் பையர்ஸோட பையிங் பொட்டன்ஷியல் திறன் இருக்குதுங்கிறத நம்ம கருத்தில் கொள்ளணும். 3வது செல்லர்ஸோட டைம் லைன், இதுலேயும் நீங்கள் தப்பு பண்ணாமல் இருக்கணும். நன்றி. உங்களுடைய பொருள் விற்பதற்கு நான் எங்களால் உதவி செய்ய முடியும் என்று நீங்கள் எண்ணுவீர்களானால் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுடைய பொருள் விற்பதற்கு மற்றும்
பொருள் வாங்குபவர்களாக இருந்தால் உங்களுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள். நன்றி.